have to thank you also. Without your coordination, we could not achieve. You are very supportive. You attended the exam success program, I remember. So, எல்லாமே அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லா ஒர்க்ஷாப்பும் அனுப்புவாங்க. ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து வருவார், பங்க்சுவலாக வருவார், ஹோம் ஒர்க் கரெக்டாக பண்ணுவார். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டிசிப்ளின் இஸ் தேர். ஸோ தட்ஸ் ரீசன் வி கேன் பிரிங் அவுட் த பெஸ்ட் ஃப்ரம் ஹிம். அவர் அப்போ அதனால தான் நாங்கள் வந்து அவருக்கு இந்த பொட்டென்ஷியல் வந்து ஃபுல்லாக வெளிப்பட கொண்டு வந்தோம் அப்படின்றது என்னால். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. புக் எடுத்து அவராக பண்ண நினைச்சாரு. ஸோ என்ன எதனால நீ அப்போ அம்மா சொன்னாங்க புக் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நீ சீக்கிரம் வரதுனால எப்படி இருந்த தமிழோட உன்னோட கண்ணோட்டம் நீ ஃப்ரீயாக இன்ஃபார்மலாக பேசலாம். நத்திங் ஒப்ளிகேஷன் சீக்கிரம் முன்னாள் வரும்போதுலாம் எனக்கு தமிழே பிடிக்காது. ஏன் பிடிக்காது தமிழ் தெரியல, சும்மா வராது, அதான் நல்லா செய்ய மாட்டேன். ஓகே அதான் எனக்கு பிடிக்காது. அப்புறம் வந்தோடனே எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பிடிக்கும்னா உனக்கு வந்து கொஞ்ச நேரம் பிடிக்கும், நீ பேட்ச் பண்ணிட்டே நீ நிறைய மார்க் வாங்கலாம். அப்புறம் நீ அம்மாட்ட மார்க் காமிச்சுட்டு நீ கேம்ஸ் விளையாடுறது கூட பர்மிஷன் கிடைக்கும். இல்ல டீச்சர் எனக்கு இந்த போன் மாத்தி குடுத்துட்டாங்க, இதுதான் பண்ணிருக்காங்க, நீயே கொடுத்து தெரியும். So that is the main thing. அதுக்குதான் அந்த எக்ஸாம் சக்சஸ் ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம் சக்சஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கலையா அதை எப்படி யூஸ் பண்ணாங்க. அது வந்து என்னோட தன்னம்பிக்கை வந்து ஏற்படுச்சு. அப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் செய்யறதுலாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி இருக்கிறதுன்னு அவங்க வந்து கற்றுக்கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பிஎஸ்எல்இ உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது ஓரளவுக்கு இல்லையா? அவர் எப்படின்னா முடிச்சுட்டு மேக்ஸ் கிளாஸ் போவார். உடனே சொல்வாரு நான் போயிட்டு வெளியே சாப்பிட்டு நான் போகணும்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஆல்சோ என்கரேஜ், ஐ நோ யூ ஆர் ஆல்சோ சப்போர்ட்டிவ், ஸோ நம்ம அம்மா கீழே இருக்காங்கன்னு சொல்லுவார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மேட்டர் ஆஃப் டூ மந்த்ஸ். அப்படி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன்று ஒரு சிக்ஸ் மந்த்ஸ், ஒன்று ஒரு த்ரீ மந்த்ஸ், ஒன்று ஒரு டூ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறுத்தி நிறுத்தி வாங்கிட்டார். ஏஸ்டா வாங்கிட்டார். இட்ஸ் ரியலி கிரேட் திங். நான் அவங்க கால் பண்ணி எனக்கு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி. அவங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, வரும்போது சீயோட நல்லா இருக்கு. தமிழ் வீட்டில் நான் நான் தான் கற்றுக் கொடுத்து அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அப்புறம் அப்படியே வந்து இப்படிலாம் சரி அட்ஜஸ்ட் வெப்சைட்ல பார்த்தேன். வெப்சைட்ல ஆக்சுவலி தட்ஸ் வெரி குட். நீங்கள் வந்து பிலீவ் பண்ணி லைக் யூ யூனோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஒர்க் எஸ் எ டீம் அதுதான் நான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் ஷுட் ஆல்சோ யூ பி ஆர் கன்சர்ன் யூ ஆர் கம் அண்ட் யூ டாக் அபவுட் வித் தி ப்ராப்ளம். தே கேன் அவரையும் கரெக்ட் வேல சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கனாலும் முடிஞ்சது வி ஆல்சோ டன் அவர் பெஸ்ட். So everything, you know, we can achieve the result. That's the main thing. So now you are happy. Okay. Where any strategies in that you use pannana nenaikka PSLE la PSLE exam appo edhu edhu vandu unakku mark vandu jaasti aayidum. Okay. Yeah, compo la vandu avanga vandu neriya strategies la kottanga andha vandu schedule vandu andha meaning team vechi kattu kudupanga adha லிங்க் பண்ணி எப்படி எழுதணும் அவரை லிங்கிங். இது என்னன்னா பசங்க வந்து எழுதிடுவாங்க சரி திருக்குறள் எல்லாம், ஆனால் லிங்கிங் பார்த்தா ப்ராப்ளம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், லைக் நிறைய ரிவிஷன் போவோம். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு தென் ஹி ஹேண்ட்ஸ் ஆன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹி ஸ்டார்டட். ஸோ காம்போவில் வந்து அது உனக்கு வேற பேப்பர் டூவில் உனக்கு எழுதிட்டு வந்து அவங்க வந்து எப்பவுமே ஹைலைட் அந்த கீவேர்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணாரு எப்படி செய்யறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் செய்யறதுன்னு கற்று.